எல்லாருக்கும் வணக்கம். சாரி, எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட ஜேர்னியில் என்னோட படங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது ப்ரெஸ் தான் எப்பவுமே காரணமாக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் போர்த்துதல். கடைசியாக அந்த போர்த்துதலில் நீங்கள் எழுதி தான் அதுக்கான ரிசப்ஷன் அப்படி கிடைச்சிது. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தேங்க்யூ. கல்யாணத்துக்கும் நல்லா பாசிட்டிவிட்டி நிறைய பேர் நீங்கள் கொடுத்தீங்க, ஸோ அதுக்கும் தேங்க்யூ. சபாநாயகன், இது வந்து ஒரு என்டர்டெய்னர். நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வருது, நிறைய ஷானர் ஃபிலிம்ஸ் வருது, நிறைய இப்போ போர்த்தொழிலே ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம், அடுத்து வர ப்ளூ ஸ்டாருமே இன்டென்ஸான ஃபிலிம். பட் அது நடுவில் ஒரு ப்ரீதர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், போனால் ஒரு பசங்களோட உட்காந்து ஃபேமிலிஸோட உட்காந்து க்ளீனான படம், எந்த வித டபுள் மீனிங்கோ இல்லை எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஷோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஃபன் என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். மெயினாக வந்து இதில் நிறைய டான்ஸ் இருந்தது, நிறைய ஹியூமர், இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. மதன் சார் கூட சொன்னார், நீ இவ்வளோ ஹியூமர்லாம் பண்ணுவியா அப்படின்னு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கார்த்திக் சாருக்கு நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸ் வந்து வர கதையிலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், அதுக்கு டைரக்டர்ஸ் அந்த கதையை கொண்டு வந்தால் தான் நம்ம ஆக்டருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சில டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அதுக்கு நன்றி. அதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் மூணு பேரை தவிர, ஐ மீன் தாண்டி இன்னும் நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க. மெயினானோட கேங் ஆஃப் பாய்ஸ் அருண் நக்கலைட்ஸ் இருந்து பண்ணியிருந்தாரு. எனக்கு நக்கலைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அருண் ஐ வாஸ் அவேர் தட் யூடியூப் இடத்துல அவர் ஒரு ஸ்டாருன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம், ஜெய்சீலன், ஜெய்சீன் கூடுவேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் இக்னோரண்டாக இருந்திருக்கேன், அவங்க ஒர்க் பார்க்கல. நாங்கள் ஷூட் பண்ணுற இடத்துல அவங்க கூட செல்ஃபி எடுத்தவங்க பார்த்தா அவங்க கூட்டம், அவங்க சைடில் பயங்கர கூட்டம் இருந்தது, எல்லாம் பயங்கர ஸ்கூல் பசங்கள்லாம் ஆர்ப்பரிக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், ஏய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒர்க் எடுத்து பார்த்தேன், அவ்வளோ நல்ல ஆக்டர். சினிமாவுக்கு தான் அவங்க வந்து இது டெபியூ, தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் அவங்க. ஜெய்சீலன் வந்து ஜூனியர் ஷோகார்த்திக் என்ன சொல்லுவேன், ஏன்னா பார்க்க அப்படி இருப்பாருன்னு. இன்றைக்கி மேடை பேச்சு பார்த்துட்டு பஞ்சம் அப்படி தான் இருக்கு, சிவா மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னோட கோஆக்டர்ஸ் கார்த்திகா, சாமினி சௌத்ரி, விவி, இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஐ ரியலி ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் ஆல் யூ கைஸ். அதை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயின் மாதிரியே காஸ்ட் பண்ணிப்பாரு எங்கள் டைரக்டர். உங்களை முன்னாடி பார்த்துருந்தாலும் உங்களை காஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், எப்பவுமே ஜாலியாக இருக்கும். அவர் வந்து இப்போ விலங்குலலாம் வந்து அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ வெரி வெரி டேலண்டட் பர்சன். ஐ ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் யூ. இன்னொன்று அரவிந்த் சார், அப்புறம் சிவானந்த் சார், இவங்களுக்கான வாழ்த்துக்கள். மெயினாக எனக்கு ரொம்ப ஒரு இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம பண்ணலாம், இதை கரெக்டாக வந்து சேர்க்கப்படும் கரெக்டான இடத்துலன்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து மதன் சார் தான். மதன் சார் ஆஃபீஸ் வெளியே நிறைய நாள் நின்றுருக்கேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட கைடன்ஸ்லாம் நடக்கிற ஒரு படத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது. லியான் வந்து ஓமை கடலில் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ, மேக் ஆர் பிரேக் ஃபிலிம் அது. அதுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஒரு பெரிய ஒரு ரீசன் அந்த பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு கொடுத்து வந்து லியான் கதை போமா அப்படிங்கிற அந்த ஆல்பமே. அதே மாதிரி இதுலேயுமே வந்து இது ஒரு ஆல்பம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து டான்ஸ் நம்பர்ஸ் கேட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கக்கூடிய நிறைய சாங்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ லியான் ஃபார் அகைன் டெலிவரிங். ஸோ தேங்க்யூ பாரு சார் வந்து ரியலி என்ன சொல்றது ஆனர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். பிரபு ஆல் த பெஸ்ட். தினேஷ் தேங்க்யூ. கடைப்பாமல் வந்து அவர் தான் ஷூட் பண்ணார் கிளாஷில், இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ அகைன். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வர விட்டுமே மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அந்த வரும்போது நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்ன கரணம் வந்து பாடி விட்டீங்கன்னு, படம் அடிச்சிட்டு இருக்கேன் அதுக்கான கெட்டத்தாது, மற்றபடி எல்லாமே ஆல் குட். ஓகே தேங்க்யூ, தேங்க்ஸ், ஹாவ் அ குட் டே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சாருக்கும், ப்ரொடக்ஷன் ஐயப்ப சாருக்கும்,
மற்ற எல்லா க்ரூ சவுண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்திருக்கிற பிரசான் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்னோட தம்ம ரொம்ப நல்லா இருக்காது நடிச்சிருங்க. என்னோட டெபியூ தமிழ் மூவி இது. இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் பட் இட்ஸ் நாட் ஷார்ட் இன் தமிழ். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. சபாநாயகன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்கிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சபாநாயகன் இதில் முக்கியமாக இதில் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நான் தேங்க் பண்ணணும்னு விருப்பப்படுறது கார்த்திக் சாருக்கு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல், இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை என்னை நம்பி, இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னோட கெரியரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னை இவ்வளோ நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அவர் என்ன ரொம்ப நம்பினார், ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்ட ஐயப்பண்ண, அரவிந்த் சார், மதன் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கூட ஒர்க் பண்ணவங்க பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜெய்சீலன், ஸ்ரீராம், எல்லாரும் ஒரு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல்ஸ்லாம் நடிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஒருத்தர் தெரியும், பட் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நடிக்கும்போது எல்லாத்தையும் நேரில் வந்து மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவங்க கூட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் செட் ஆகி, பயங்கர ஒரு ராப்போ செட் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக மைக்கேல் அண்ணா சொல்லணும், மைக்கேல் அண்ணா அவர் கூட எங்களுக்கு காம்பினேஷன் சீன் பெருசாக இல்லை, பட் ஆனால் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்துட்டு அவர் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக எங்களுக்கு வந்துட்டு அவர் மாறி இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஜெய்சீலன், ஸ்ரீராம் எல்லாருக்குமே அவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பர்சனாக மாறி இருக்காரு. ஸோ மைக்கேல் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார், தினேஷ் ப்ரோ, பிரபு ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பாலசுப்ரமணியம் சாரோட கேமராவில் நான் ஃபர்ஸ்ட் ஷாட் அவரோட இதில் தான் வந்துச்சு, அதான் ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லியான் ப்ரோ மியூசிக் ஒவ்வொரு பாட்டுமே வந்து நீங்கள் அடுத்தடுத்து கேட்க போகிறீங்க, ஒவ்வொரு பாட்டுமே பயங்கர சென்சேஷனாக இருக்கும். ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு, அடுத்தடுத்து வேறு வேறு ஜான்ஸ் பயங்கர சென்சேஷனாக கொடுத்துருக்காரு ஆஸ் ஆல்வேஸ். அதனால் லியான் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து அசோக் அண்ணன், அசோக் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஷூட்டில் ஷூட் பண்ணும்போதே ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருந்த பர்சனலாக, அப்போ வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு அசோக் அண்ணா கூட பயங்கர ஒரு மாதிரி ஒரு ராப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு சீனை கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அந்த சீனு. எப்படா அவர் கூட இப்படி நடிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் வர ஒரு நர்வஸ்னஸோட தான் நான் இருந்தேன். அப்புறம் அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ பண்ணி அதை முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் தனியாக என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் கேட்கவே இல்லை, அவரே என்னை புரிஞ்சுக்கிட்டு சொன்னார், இந்த மாதிரி நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ என்ன பயத்தில் இருக்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது, அது எதுவுமே வேண்டாம், நம்ம படம் இது, நம்ம படம் இந்த இந்த படம் நல்லா வர்றதுக்காக நம்ம வந்துட்டு வேலை பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு, நான் வந்துட்டு அசோக் செல்வன், நீ வந்து புதுசாக வந்திருக்க அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நினைக்காம இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பார்க்குறவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும், பார்க்குறவங்களுக்கும் அது அப்போ தான் நல்லா இருக்கும், அப்படி இல்லை நான் தனியாக தெரிஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீ வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எப்படி நீ வந்து உங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நீ நடிப்பியோ அந்த மாதிரி நான் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஸ் பிரேக் பண்ணி வச்சது வந்து அசோக் செல்வன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நிறையா அவர் கூட நடிக்கும்போது நிறையா அவர்கிட்டருந்து நிறையா நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எதுவுமே அதாவது அவரை பார்த்தோம் நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அவ்வளோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும் இவ்வளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அசோக்னா, உங்கள் கூட வந்து நடித்தது ரொம்ப சந்தோஷம், நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் இதையும் நான் அடுத்து எடுத்து நடிக்கிற இடத்துலையும் நான் இது எல்லாத்தையுமே நான் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் அந்த இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது எல்லாரும் சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சபாநாயகன் எல்லாரும் தியேட்டரில் போய் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ.